அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான தகவல்னு சொல்லலாம். இது வந்து பேர் சொன்னோடனே எல்லாத்துக்கும் வந்து கிண்டலாக தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு வெத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பில் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். ரொம்ப குட்டிக்கிட்டே இருக்கும். இது பேர் பார்த்திங்கன்னா குரங்கு வெத்தலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனோட காய் வந்து சின்னதாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வீடியோ கிளிப்பில் காமிச்சிருப்பேன். பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். சாப்பிட்லாம். நல்லா இந்த காரங்காய் பழம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழம் டேஸ்ட்டில் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மை மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது மருத்துவத்துறையில் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, குரங்கு வெத்தலை இலை இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இலைகள் மட்டும் எடுத்துக்கணும். தனியாக இலைகள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு நிழல் பாடலில் காய வச்சுக்கணும். வெயிலில் காய வைக்கூடாது, நிழலில் காய வச்சுக்கணும். நிழலில் காய வச்சு இது கூட வந்து சில கூட்டு மருந்துகள், வெட்டி வேறு, புண்ணாக்கு மன்னிக்கணும், புண்ணாக்கு கிடையாது, இந்த பாக்கு கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்கோட அரைச்சி பவுட்ரு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு, அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் ஒரு சில கூட்டு மருந்துகள்லாம் போட்டு நம்ம செய்யும்போது செஞ்சு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு, அதாவது மேனிக்கு, அதாவது உடலுக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம அதாவது நம்ம குளியல் பொடியாக பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்க அதாவது தோல் சம்மந்தப்பட்ட அந்த சொறி சிறங்கு படர்தாமரை, குழந்தைகளுக்கான வந்து அந்த சின்ன சின்ன வெண்புலிகள் ஏற்படுத்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மிக எளிமையான முறையில், மிகவும் சுலபமான முறையில் வந்து தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து அதிகமாக காட்டு பகுதிகளில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அது. அதே போல் பெண்களுக்கான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குரங்கு வெத்தலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து பல்பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இலையை மட்டும் தனியாக எடுத்து நம்ம நிழலில் காய வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ குளியல் பொடிக்கு, அதை வந்து நம்ம அந்த கூட்டு மூலிகைகள் சேர்க்காமல் இந்த இலையை மட்டும் தனியாக எடுத்து நிழல் பாடலில் காய வச்சு நம்ம தேவையான அளவுக்கு, நம்ம குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தேவையான அளவுக்கு எடுத்து நிழலில் காய வச்சு, நிழல் பாடலில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம தினசரி பல் விளக்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பல்லில் ஈரில் வந்து வீக்கம் வருது, ரத்தம் கசிகிறது, சின்ன சின்ன வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து புண்ணு மாதிரி வரும், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே அப்படியே புண்ணு மாதிரி வரும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூச்சி பல்ல வரும், சொத்தப்பள்ள வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் தீக்கக்கூடிய ஒரு அதாவது அற்புத மூலிகைன்னு சொல்லலாம், அருமூலிகை அருமருந்து மூலிகைன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரும பிரச்சனைகளுக்கும் சரி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, சொத்தப்பள்ளுக்கும் சரி, அதாவது மல்டி பர்பஸாக பண்ணுது இந்த மூலிகை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண மூலிகைன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து இது மூலிகை பேர் சொன்னால் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுப்படுகைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரங்களில் வந்து நிறையா இருக்கும். இது வந்து பல்லு விளக்கலாம். இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த குச்சி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக வந்து இந்த கருவேலங்குச்சி, வேப்பங்குச்சி இந்த மாதிரி பல்லு விளக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம குச்சி உடச்சிட்டு நம்ம பல்லு விளக்கலாம். அதே போல் இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக நிழற்பாடில் காய வச்சு அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக, அதாவது நம்ம அது கூட மிளகு, சீரகம், நம்ம ரசத்துக்கு வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பொடிகள் அந்த இதெல்லாம் போட்டு நசுக்கி போட்டு நம்ம வந்து இந்த பொடி கூட வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்க அப்படின்னா, தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நீர்க்கட்டி வர்றது, உயிரப்போக்கின் போது வலி ஏற்படுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மிக எளிமையான முறையில் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. மறுபடியும் சொல்கிறது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மூலிகை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். எந்த ஒரு இயற்கை மூலிகையிலையுமே வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே வந்து நம்ம அதுக்கான பலனை பெற முடியும். நிறைய பேர் வந்து கேட்கும்போது வந்து இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தினா எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா,
சந்தேகத்தோடு பயன்படுத்தும் போது நமக்கு அதை வந்து மன திருப்தி கிடையாது, மன திருப்தி கிடைக்காது, நம்ம அதை வந்து பயன்படுத்தவும் கூடாது. முழு திருப்தியாக வந்து பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால் கிடைக்கும் போது எடுத்து பயன்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். சின்ன சின்ன தடைகளால் என்னால் வீடியோ தொடர்ந்து பதிவு செய்ய முடியல, என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான தகவல்களை அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். தொடர்ந்து மேலும் நல்ல நல்ல புதிய பதிவுகளாக நான் வந்து பதிவு செய்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.